இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பெண்களுக்கு தற்காப்பு கலை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ளவும் தப்பித்து கொள்ளவும் கராத்தே கலை அவசியம். அது மட்டும் இல்லை, மன உறுதி, உடல் வலிமை, நோயற்ற உடல் நலம், நல்ல சிந்தனை, தன்னம்பிக்கை, இதையெல்லாம் அளிக்கிறது இந்த கராத்தே கலை. அப்படிப்பட்ட கராத்தே கலையை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கற்றுத்தராரு ஈரோட்டை சேர்ந்த பன்னீர்செல்வம். என்னோட பேர் பன்னீர்செல்வம். நான் நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் அம்மன்னகர் பகுதியில் குடியிருந்து வரேன். என்னுடைய தந்தையார் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இப்போ நான் வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தற்காப்பு கலையை கற்றுக்க போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறையா பல்வேறு கலைகளில் தற்காப்பு கலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலையை கற்றுக்கிட்டு ஒரு ஆசிரியராக தகுதி பெற்றதுக்கப்புறமா எனக்கு வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டது. சொல்லிக் கொடுக்கும்போது அதில் ஒரு மனசு என்னோடய மனசை பாதித்தது ஒரு விஷயம். அதில் நிறையா குழந்தைங்க வந்து வேடிக்கை தான் பார்த்தாங்க, கற்றுக்கிறதுக்கு வரல. ஏன், என்ன காரணம்னு பார்க்கும்போது ஏழ்மை, பணம் இல்லை, ட்ரெஸ் எடுக்க பணம் இல்லை. அதில் ஒரு மாணவன் ரொம்ப டீப்பாக வந்து தினமும் கிளாஸ் வருவான், ஆனால் வெளியே நின்று பார்ப்பான். சரி, இந்த மாதிரி ஒரு மாணவன் இருக்கும்போது அவங்க நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நான் இலவச பயிற்சியை ஆரம்பித்தேங்க. ஆரம்பித்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இப்போ சொல்லிக் கொடுத்து பல மாணவர்களை மாணவிகளை பிளாக் பெல்ட்டை உருவாக்கிட்டேன். இன்றைக்கி அவங்க டிகிரி வாங்கிட்டாங்க. அவங்க பல்வேறு போட்டிகளில் கலந்து பதக்கமெல்லாம் வாங்கினாங்க. பேப்பர்லலாம் நியூஸாக வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து என்னை இன்னும் மேலும் மேலும் எல்லா மாணவர்களுக்கும், மெயினாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு, கிராமத்துப்புற மாணவர்களுக்கு போய் அவங்கள சேரணுன்ட்டு எனக்கு ஒரு எனக்குள்ள ஒரு வெறி ஏற்பட்டது. வெளியில் வந்து எனக்கு சில நண்பர்கள்லாம் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் மெயினாக பார்த்தா குமரவளத்தை சேர்ந்த விடியல் ஆரம்பம் அப்படிங்கிற பிரகாஷ், அன்புராஜ், இவங்க மூன்று அருமையான நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க. இவங்க வந்து எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு 50-60 மாணவர்கள் பிளாக் பெல்ட் ஆகியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு 5000 மாணவர்கள் எங்கள்கிட்ட பயிற்சி பெற்றிருக்காங்க. இப்போவும் எங்கள்கிட்ட நிறையா மாணவர்கள் பயிற்சி பெற்றுட்ருக்காங்க. இது இன்னும் தொடரும். என்னுடைய குறிக்கோள் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் தான் முதலிடம். அவங்களுக்கு தான் நான் வந்து முன்னாடி உரிமை கொடுத்துருக்குறேன். அவங்க வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. மாணவ மாணவிகள் நிறையா வர்றாங்க. தற்காப்பு கலையில் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒழுக்கம் இருக்குது. அந்த ஒழுக்கத்தை வந்து மாணவர்கள் மத்தியில் நம்ம தயார்படுத்தணும். பெண்களுக்கு வந்து அவங்க உடல் ரீதியில் முதல்ல தயாராகிடுறாங்க, ரெண்டாவது மன ரீதியில் தயாராகிறாங்க. தயாராகும் போது அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டுறது. தன்னம்பிக்கை ஏற்படும் போது அவங்க எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தன்னிச்சை எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு மாணவர்கள் 10 மாணவர்கள் ஆகணும், 10 மாணவர்கள் 100 மாணவர்கள் ஆகணும், 100,000 ஆகணும். இந்த மாதிரி வரும்போது இளைஞர்கள் மத்தியில் புதிய ஒரு இளைஞர்களாக, புதிய ஒரு சமுதாயமாக, தற்காப்பு கலை நிறைந்த ஒரு சமுதாயமாக உருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய தந்தையார் எப்படி இந்திய தேசிய இராணுவத்தில் இணைஞ்சு நம்ம நாட்டுக்காக பாடுபட்டு அவர் தன்னோட சாதனையை வந்து இது பண்ணாரோ, அது மாதிரி எனக்கு இந்த தற்காப்பு கலை ஒரு பெரிய உதவியாக இருக்குது. இந்த தற்காப்பு கலை மூலம் நிறையா மாணவர்களை, இளைஞர்களை சந்தித்து அவங்கள சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக உருவாக்கணும். இதுதான் என்னுடைய இறுதியான ஒரு ஆசையாக நான் வச்சுருக்கிறேன். கல்வி, தொழில், நிர்வாகம் அப்படின்னு எல்லாத்துலேயும் நமக்கு ஏற்படும் இடர்பாடுகளை சமாளிப்பதற்கு கராத்தே கலையை தெரிந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் சார். குறிப்பாக தற்காப்பு கலையை பயிலும்போது நமது மனசு ஒருநிலைப்படும். இதனால் உடல், மனம் புத்துணர்ச்சி அடைந்து ஆரோக்கியம் அடையும். நம்ம நாட்டின் கலாச்சாரம், பண்பாட்டை கற்றுத்தரும் விளையாட்டுத்துறையில் ஒவ்வொரு மாணவரும் கற்க வேண்டிய கலை கராத்தே. இதை மாணவர்களுக்கு கற்றுத்தரதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். மாணவர்களின் முன்னேற்றம் தான் என்னோட முன்னேற்றம். உறுதியாக சொன்ன பன்னீர்செல்வத்திடமிருந்து விடை பெற்றோம். வளர்க உங்கள் பணி. நாம் வாழ்ந்த இடத்தை நமது அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல விரும்பினால் பணத்தை நேசித்தால் மட்டும் பத்தாது. இயற்கையையும் நேசியுங்கள். நாம் இறந்த பிறகு நமது உடல் மண்ணுக்கு உரமாக மாறும். ஆனால் நாம் உபயோகப்படுத்தும் பிளாஸ்டிக் இந்த மண்ணுக்கு யமனாக மாறும். நமது வருங்கால தலைமுறைக்காக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்மால் முடிந்தவரை
அதிக அளவில் மரங்களை நடுவோம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம். இப்படி பேசி செயல்படுத்தி சாதித்து காட்டியும் வருகிறார்கள் ஈரோடு சிறகு அமைப்பினர். என்னோட பேர் விமல் கற்பனனுங்க. நான் வந்து மளிகை ஹோல்சேல் கோகுலகரன் ஸ்டோர்ஸ்னு வச்சுருக்கிறோம் ஈரோட்டில். பல பக்கம் வந்து மரங்கள் வெட்டப்பட்டது, அதை வந்து நம்ம ஏன் வந்து நாம் வந்து அவங்களவிங்கனே குறை சொல்லணும், நாம் மரம் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நாம் எல்லோரும் சேர்ந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, சரி வாங்க நாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்தித்து மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தோம். அப்புறம் தொடர்ந்து இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு தொடர்ந்து ஷேர் ஆகும். நிறையா நண்பர்கள் வந்து இணைஞ்சாங்க. இணைஞ்சோன்னே எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் வந்துருச்சு. அப்போ அதில் வந்து 4 வயசு பையன்லேருந்து 45 வயசு வரைக்கும் வர்றாங்க. வந்தோடனே எங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஊக்கமாக இருந்து முன்கூட்டியே வந்துட்டு அந்த எங்கே மரம் வைக்க போகிறோமோ அங்கே போய் நாங்கள் வந்துட்டு பர்மிஷன் வாங்கிக்குவோம். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்குவீங்களா, பராமரிச்சுக்குவீங்களா அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் போய் வந்து மரம் வைக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் மரம் வைக்கிறது கிடையாது. கோயம்புத்தூர் விவசாய அமைப்போடு சேர்ந்து நாங்கள் வந்து சக்தி பவுண்ட்ரியில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 4 மரம் இடத்த உயிரோட இடத்த மாற்றி வச்சோம். அது மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் வந்து நாங்கள் 50 மரம் வந்துட்டு இடத்த உயிரோட மாற்றி வச்சுருக்குறோம். நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்துட்டு 6 வருஷத்தில் வந்துட்டு ஒரு 14,000 மரம் வச்சுருக்குறோங்க நாங்கள். இது இல்லாமல் வந்து நாங்கள் வந்து மியா வைக்கின்னு சொல்லிட்டு ஜப்பான் மெத்தடு ஒரு 7 அடி ஆழம் பறைப்போம். பறைச்சு மண் லூஸ் ஆக்கி விட்ருவோம். அந்த லூஸ் ஆக்கி விட்றதில் வந்துட்டு அந்த உள்ளே வந்துட்டு குப்பைகள் வந்துட்டு மக்கும் குப்பைகள் வந்துட்டு நம்ம போட்டு விட்டு அதை ரெடி பண்ணி அதை நாங்கள் வந்து தண்ணி விட்டு மண்ணை வந்து ரெடி பண்ணிக்குவோம். மண்ணை ரெடி பண்ணி நாங்கள் வந்துட்டு 3 அடிக்கு 3 அடி வந்துட்டு மரம் வச்சுருவோம். அந்த மரம் வந்து வைக்கிறத வந்துட்டு நாங்கள் வந்து இங்கே சூர்மட்டி அணைக்கட்டி பகுதியில் வந்துட்டு நம்ம பாலுங்கிறவரை வந்துட்டு ஒரு இன்சார்ஜாக போட்டு அவர் வந்துட்டு தொடர்ந்து பராமரிச்சுட்டு வராரு. முதல்ல இந்த இடம் மொட்டை காடாக இருந்தது. ஒன்று வந்து எந்த மரம் செடி கொடி எதுவும் இல்லை. மரத்தை வச்சோம். மரத்தை வச்சு இதில் வந்து என்னென்ன பயன் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நுண்ணுயிர்கள் அதிகமாக உருவாகுது. நிறையா வந்து பறவைகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதே வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. 2 டிகிரி செல்சியஸ் நாங்கள் வெளியே வச்சு நாங்கள் டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணி பார்த்துருக்குறோம். 2 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு குளுமை அடைஞ்சிருக்குது. இதில் உள்ளே வந்து போகும்போது ஒரு மூலிகை சுவாசம் கிடைக்குது. நாங்கள் இங்கே 14,000 மரம் வச்சுருக்கிறது காரணம் வந்துட்டு எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான். எந்த இடத்துலையாக இருந்தாலும் சரி வந்துட்டு அதை விட்டு கொடுக்க மாட்டேன் நான். அவங்க வந்து ஒருத்தர் குழி வரைக்கிறது, ஒருத்தர் காடு வெட்டி கொடுக்கறது, மரம் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காலையில் வந்துட்டு அந்த 3 மணி நேரம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்களுக்கு ஒரு அச்சுமா கிண்டலும் கேலையுமா வச்சுக்கிட்டு ஜாலியாக தான் வைப்போம். நாங்கள் ஒரு சீரியஸ்னஸாக ஒரு வேலை வாங்குறதெல்லாம் எதுவும் கிடையாது. வருவோம், அவன் வந்துட்டு கடப்பாறை எடுப்பாங்க வந்து மரம் வைக்கிறதெல்லாம் வந்துட்டு எந்த இடத்துல எனக்கு அவார்டு கொடுக்குற என்னை கூப்பிட்டுருந்தாலும் நான் வந்து விமல் வா நீங்கள் உனக்கு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறது இல்லை. என்னுடைய டீம் மேலே ஸ்டேஜ் ஏறுற மாதிரி இருந்தால் தான் அந்த இடத்துல அவார்டே வாங்குறேன் நான். ஏன்னா அவங்க இல்லைனாமல் நான் வந்துட்டு இல்லை, ஈரோடு சிறகளும் இல்லை. ஈரோடு சிறகள்னால் வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் தான். இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி தான் நாங்கள் இதனால் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் நாங்களாக போய் வாலண்டியர் யார்ட்டையும் வந்துட்டு பணம்னு கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். இளைய தலைமுறைக்கு வந்து நம்ம விவசாயத்தை கற்றுக்கிறதுக்கு மறந்துட்டோம். அட்லீஸ்ட் மரணாச்சு கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டுருக்கோம். என்னை தாண்டி என்னோட ஈரோடு சிறைகள் வந்து நாங்கள் இல்லை எங்களோட காலத்துக்கு அப்புறமும் இது நல்லபடியாக பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஈரோடு சிறைகள் பயந்து கொண்டிருக்கிறது. வாழ தகுதி இல்லாத பூமியை நமக்கு விற்று சென்று விட்டார்கள் இறக்கமற்றவர்கள் அப்படின்னு நம்மை பார்த்து குழந்தைகள் சபிக்க வேண்டுமா சொல்லுங்கள் சார். வீட்டுக்குள்ளே ரோஜா செம்பருத்தி வளர்த்துட்டு நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் அப்படின்னு திருப்தி படுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் வசிக்கும் தெருவின் ஓரத்தில், சாலையில், தோட்டத்தில் அப்படின்னு நேரம் கிடைக்கும்போது மரக்கன்றுகளை நடுங்கள். எல்லாம் சரியாகும், நம்ம வாழ்வும் வளமாகும். மரங்கள், 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 மரங்கள் தான் எங்களோட வாழ்க்கை சார். நெகிழ்ச்சியாகவும் உருக்கமாகவும் பேசினார் ஈரோடு சிறகு விமல். உங்கள் சேவைக்கு வாழ்த்துக்கள்.